கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆபிரகாமின் குடும்பத்தை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். குடும்பம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தை, நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். குடும்பத்துக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நாம் நம்பிக்கையாகவும் அதை பாதுகாப்பாகவும் உணர்வோம். குடும்பத்துக்குள்ளே நமக்கு அன்பு, பரிவு, கனிவு இவைகளெல்லாம் தேவைப்படுகிறது. இந்த நாளிலும் கூட நாம் ஆபிரகாமின் குடும்பத்தை பற்றி படிக்க இருக்கிறோம். அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? சமுதாயத்தில் கடவுளுக்கு அடுத்த காரியங்களில் தனிப்பட்ட வகையிலையும் அந்த குடும்பத்தினர் எப்படி இருந்தாங்க, அந்த குடும்பம் எப்படிப்பட்ட முன்மாதிரியான குடும்பமாக இருந்தது, இதை பற்றி ஒரு ஆழமான செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். இன்றைய நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சர்ஸின் இயக்குநரும், 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவருடைய நற்செய்தியை நானிலமெங்கும் பரவ செய்கிறதுமான டாக்டர் பிலமன் ராஜா அவர்கள். குடும்பம், 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 வீடு, இது எல்லார் வாழ்விலும் மையமான ஒன்றாக இருக்கிறது. நம் குடும்பம் எப்பொழுதுமே மனிதனுக்கு இயல்பான சுவாபம் என்னவென்றால் இன்னொன்றோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பது. அப்படி என்றால் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு குடும்பத்தை, வேதத்திலிருந்து இன்னொருவருடைய குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சீர் செய்து கொள்வதற்கு இந்த தியானம் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆபிரகாமின் வீடு, ஃபேமிலி ஆர் த ஹோம் ஆர் த ஹவுஸ் ஆஃப் ஆபிரகாம். சங்கீதம் 119:54 சங்கீதத்தில், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. தாவீது குடும்பத்தை பற்றி பேசும் பொழுது இந்த உலக வாழ்வு என்பது பரதேசியை போன்றது என்றும், உம்முடைய வேதம்தான் எங்கள் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்று குடும்பத்திற்கு அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார். எபிரேயர் 11:9 இப்படி சொல்லுகிறது, ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது, விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆபிரகாம் அவனுடைய வாழ்வின் நடைமுறையை, ஃபேமிலி, ஹவுஸ், ஹோம், குடும்பம், வீடு, இதை பார்க்கும் பொழுது கூடாரத்திலே வாழ்ந்தாலும் கடவுளோடு இருக்கிற உறவை சிறப்பாக பார்த்து கொண்ட ஒரு மாபெரும் சிறந்த குடும்ப தலைவன் அவன். அதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஆதியாகமம் 14:14 இப்படி சொல்லுகிறது, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து. ஆபிரகாமனுடைய குடும்பத்தை பற்றிய விவரம் இங்கே சொல்லப்படுகிறது. அவர், அவரை சார்ந்தவர்கள், அவருடைய என்னெல்லாம் இருந்தது, ஸோ எல்லா காரியங்களையும் கவனித்த ஆபிரகாம், அவனும் அவன் குடும்பமும் கர்த்தரோடே நெருக்கமான உறவு இருக்கவும், அவரிடத்தில் ஆலோசனை பெற்று வாழ்கிறவனாகவும் அதிகமாக பிரயாசப்பட்ட ஒரு சிறந்த மனிதனாக அவன் இருக்கின்றான். சரி, இந்த ஆபிரகாமின் குடும்பத்திலிருந்து சில முக்கியமான குறிப்புகளை நாம் கவனிக்கலாம். ஆதியாகமம் 12:1 நாம் கவனிக்க வேண்டிய முதல் காரியம், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதலாவது, ஆபிரகாம் கடவுளோட நெருக்கமாய் இருப்பதற்காக தன் குடும்பத்திற்கு எந்த இடையூறும் வராதபடிக்கு எதை விட்டு தான் விலக வேண்டுமோ, எந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டுமோ, அல்லது எளிய வார்த்தையில் சொன்னால் தன்னையும் தன் குடும்பத்தையும் எதை விட்டு அகற்றி வைத்தால்
கர்த்தரோடும் பிதாவோடும் யெகோவாவோடும் அவர் நெருக்கமாய் இருக்க முடியும் என்பதை அவர் கவனமாக செய்தார். அப்படி என்றால் முதலிலே அகற்றிவிட வேண்டியதை ஆபிரகாம் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். 14:14 தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. இவனுடைய வீட்டில் அவனுடைய சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை, அதை பத்திய செய்தி வருது. இந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் பிறந்தவர்களை வளர்ந்தவர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். ஒரு குடும்பத்துக்கு ஆபத்துக்கு வந்தால், ஒரு குடும்பத்துக்கு ஒரு தேவை வந்தால், ஒரு குடும்பத்தில் இருக்கவர்களுக்கு ஒருத்தருக்கு உதவி தேவைப்பட்டால் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திடீர்னு இப்படி வந்துருச்சே அப்படின்னு குழப்பம் அடைய வேண்டாம். ஆயத்தம் உள்ள ஒரு குடும்பம்தான் ஆண்டவரோடும் இணக்கமாய் இருக்கிறது, மற்றவர்களுக்கும் அவன் உதவிக்காரனாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நம்மாலே கற்றுக்கொள்ள முடிகிறது. நம் வீட்டில் உள்ளவர்கள் நம்மை போல ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறார்களா? ஜெபிப்பதிலே, வேதம் வாசிப்பதிலே, கொடுப்பதிலே, கர்த்தருடைய பணியிலே ஈடுபடுவதிலே, வேதாகம குணங்களை வெளிப்படுத்துவதிலே நம்முடைய குடும்பத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோமா என்று ஆபிரகாமின் குடும்பம் நம்மை பார்த்து பேசுகிறது. 17:27 வசனத்தில் இந்த ஆபிரகாம் குடும்பத்தினுடைய அடுத்த ஒரு குணத்தை கவனிக்கலாம். வீட்டிலே பிறந்தவர்களுக்கும் அந்நியரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களுமாகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த குடும்பம் ஆபிரகாமோட இசைந்து போகிற ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறது, அல்லது இசைந்து போகிற குடும்பமாக அவன் குடும்பத்தின் தலைவர் அந்த குடும்பத்தை உருவாக்கி இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தில் தகப்பன் ஆவிக்குரியவராக இருந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருந்து ஆன்மீக காரியங்களிலே வழிநடத்தும் பொழுது பிள்ளைகளே அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களாக இருக்க ஆபிரகாமினுடைய குடும்பம் நம்மிடத்திலே பேசுகிறது. அதாவது கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் நீ விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன்னை பெருமைப்படுத்தி உனக்கு ஒரு பெரிய நாட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவர் அவனோட செய்த உடன்படிக்கைய நீ விருத்த சேதனை செய்து கொள் என்று சொல்லி சொல்லுகிறார். சரின்னு அவர் கேட்குறார். அப்போ பேசினது கர்த்தரும் அவரும் தான். அப்போ கர்த்தரை நம்பினபடியால் எங்கள் வீட்டின் தலைவர் கிறிஸ்து என்று நம்ம நிறைய பேர் சொல்லுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய குடும்பத்தின் தலைவர் என்பது உண்மை என்பதை, அவர் விரும்புகிறதை வீட்டில் உள்ள எல்லாரும் செய்வதை குடும்பத்தின் தலைவரோடு எல்லாரும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஆபிரகாம் வந்து தான் வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்கிறாரு, இப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளும்படியாக நம்மை அழைத்தவர் சொல்கிறாரு, அவர் சொன்னதை நாம் நம்பி நடப்போம் என்று வீட்டார் யாவரும் இந்த காரியத்தை செய்வதற்கு அவர்களை இசைவுள்ளவர்களாக உருவாக்கி இருக்கின்றார். எதற்கடுத்தாலும் சொல்லுவதற்கு எதிர்கருத்து சொல்லுகிறவர்களா, நான் தான் சரி என்று போட்டி போடுகிறவர்களா, அல்லது நம்மை யாராவது வீட்டுக்குள்ளேருந்து குற்றம் சுமத்திட்டா நாம் ரைட்டுன்னு நிரூபிக்கிறத மீண்டும் மீண்டும் போராடி கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்முடைய குடும்பங்களிலே யாரோ ஒருவர் நம்மளை குறை சொல்லிவிட்டால் அவர்களுடைய தப்பை வெளிப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்துகிற அந்த மனோநிலையிலே நாம் வளர்கிற குடும்பமாக இருக்கிறோமா, அல்லது ஆபிரகாமின் குடும்பத்தை போல இசைந்து செல்லுகிற குடும்பமாக நாம் இருக்கிறோமா என்ற கேள்வியை நாம் நம்முடைய குடும்பத்திலே வைப்போம். ஆதியாகமம் 18:1-4 வசனங்களிலே, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமூகமிலே அவனுக்கு தரிசனமானார், அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரவாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியை விட்டு பொடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். ஒரு அழகான குடும்பம், ஒரு இறை குடும்பம், ஒரு தெய்வீக குடும்பம், நம்முடைய குடும்பமானது எல்லா சூழ்நிலையிலும் பரமருடைய சக்தி, பரம பிதாவினுடைய வல்லமை நம்முடைய குடும்பத்தை தற்காத்து அழகாக்கி பத்திரப்படுத்தி பாதுகாப்பதற்கு
நாம் ஒரு சிறந்த காரியத்தை செய்கிற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். எல்லாருமே ஆபிரகாமை போல ஈகை குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் உள்ளதை கொடுப்போம், பகிர்ந்து கொடுப்போம், விரும்பி தேடி சென்று கொடுப்போம். யாருக்கு என்ன தேவை அதை அவங்க கேட்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். தேவைக்கு செய்யத்தக்கதாக வழிய போய் செய்கின்ற ஒரு பழக்கத்தை வளர்த்து கொள்கின்ற ஈகையின் கொடுக்கிற ஒரு வீடாக இருந்திருக்கிறது. ஏதோ பெரிய உபதேசம் பண்ணணும், போதனை பண்ணணும், ஒரு கற்பனையை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பேசவில்லை. எல்லாருக்குமே அவங்கவுங்க குடும்பத்தின் மேல அக்கறையும் ஆசையும் விருப்பமும் நிறைந்திருக்கிறது. குடும்பத்தினாலே சோர்வு வந்தாலும், வெறுப்பு வந்தாலும், கலக்கம் வந்தாலும், குழப்பம் வந்தாலும், என்ன நடந்தாலும் சரி, கடைசியில் ஒரு இடத்துல சுற்றி மையப்பிள்ளைக்கு வருவோம். இது ஏன் குடும்பம், இதில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்முடைய குடும்பத்தின் மீது கவனம் செலுத்துகிறபடியினாலே, ஒன்று பெருமைக்காக குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் சரி, ஒரு தெய்வீக பயத்தோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் சரி, குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருப்பதற்கு ஈகையின் குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வோமாக. இங்கே கவனிங்க, எப்படிப்பட்ட ஈகை, இதை கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். வழிய போறவங்க, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்றது ஸ்ட்ரேஞ்சர், வழிப்போக்கர், ஒரு பெரிய எச்சரிக்கை, ஒரு பெரிய கவனம். சரியான தெய்வீக ஈகை நிறைந்த குடும்பம்னா என்ன தெரியுமா? அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, பெத்த பிள்ளைகளுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, உறவினர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு செய்வதெல்லாம் கடமை, செய்ய வேணாம்னு சொல்லலை, அதெல்லாம் கட்டாயம் செய்யணும். அதை தாண்டி நமக்கும் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் சம்பந்தம் இல்லாத நபர்களுக்கு, அல்லது ஆவிக்குரிய மக்களுக்கு, சபையை சார்ந்தவர்களுக்கு, சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று வழிய போய் செய்ய வேண்டும் என்பதை ஆபிரகாமினுடையத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு இந்த நிகழ்ச்சியை அப்படியே போய் ஒரு ஓமை மாதிரி சொன்னார், ஞாபகம் இருக்குதா? ஒருவன் புறப்பட்டு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணமாய் போகிறான், வழியிலே கல்லர் கையில் அகப்பட்டான், அவனை அடித்து அவன்கிட்ட இருக்கெல்லாம் பறிச்சுட்டு குத்துயிரும் குளவுயிரமாக போட்டுட்டு போயிட்டாங்க. அப்பொழுது அந்த பக்கம் வந்த ஒருவன் பார்த்துட்டு போகிறான், இன்னொருத்தையும் பார்த்துட்டு அப்படியே போகிறான். இவங்கெல்லாம் மதவாதிகள், இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் தங்களை ஆன்மீகவாதிகள்னு வாங்க, மதம் ரொம்ப முக்கியம், ஆன்மீகம் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் பேசுகிறவங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க இயேசு சொன்ன ஓமை. கடைசியில் ஒரு சாதாரண ஒரு மனிதன் வருகிறான், அவன் வேறு ஒரு இடத்தை சேர்ந்தவன், அவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லாதவன். அவனை எடுத்து தன் கழுதியின் மீது வைத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து மருத்துவ சேவைக்கானதை செய்துவிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போய் மீதி என்ன ஆகுதோ அதையும் நான் வந்து தரேன். அதை தாங்க ஆபிரகாம் இங்கே செஞ்சார், யாரோ ஒருவருக்கு செய்தார். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஈகை நம்முடைய குடும்பங்களிலே வளர வேண்டும், சபைகளிலே முதல்ல ஆரம்பிங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கும், ஏற்று வீட்டுக்கும், அடுத்த வீட்டுக்கும், முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்னு கவனிப்போம். நம்ம தெருவில் உள்ளவங்களுக்கு என்ன தேவைன்னு கவனிப்போம். இது ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவரே என்னை ஆசீர்வதியோன்னு நம்ம கேட்குறோம் அல்லவா? ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததி அல்லவா நாம் எல்லாரும்? அப்போ அந்த ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா? இயேசு ஒரு முறை சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? வாருங்கள், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துக்கு வாங்க. என்ன ஆண்டவரை எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்குறப்ப அவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்களேன், ஈகை எவ்வளோ முக்கியமானது. பரலோக பங்குக்கு தீர்மானம் பண்ணுவது நம்முடைய ஈகையில் இருக்குது. பரிசுத்தம், கர்த்தருடைய பந்தி, சபை, எல்லாம், திருமுழுக்கு, திருப்பந்தி எல்லாம் முக்கியம். அதோடே கூட ஈகை மிகவும் முக்கியமானது. நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் உடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு உடை கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. காவலில் இருந்தேன், எனக்கு விசாரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னார். வாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது நீதிமான்கள் அடிக்கோடுங்க, அந்த வார்த்தையை திருப்பி சொல்லிக்கிங்க ஒரு முறை போங்க வாயாலேயே. அப்பொழுது நீதிமான்கள், ஆண்டவரே எப்பொழுது நாங்களுமே அப்படி கண்டோம் அப்படின்றப்ப, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ. ஆபிரகாமின் சந்ததி என்று, ஆவிக்குரிய சந்ததி என்று நம்புகிற கூட்டமே நம்முடைய தலைமுறைகளுக்கும் அது கடந்து வர வேண்டும் அல்லவா? ஏனென்றால் நம்முடைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா வாழ்ந்தாலும் அதன் பலன் நமக்கு தான்.
நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டாலும் அதனுடைய பலாபலன் வேதனை வழியை நாம தான் சுமக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். கண்டிச்சாலும் நன்மை, கண்டிக்காட்டி வர தீமை, ரெண்டையும் நாம தான் சுமக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்ப நம்முடைய குடும்பங்களில நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி இருக்க வேண்டிய ஆபிரகாமின் குடும்பத்தை போன்ற ஒரு குணம் என்னவென்றால் ஈகையின் வீடாக இருக்க வேண்டும். கவனிங்க என்ன அழகா அவர் சொல்றாரு பாருங்க, கடந்து போக வேண்டாம், யாரோ போறாங்க அவங்கள கூப்பிட்டு ஆண்டவரேன்றாரு, கிருபை இருந்தா உங்க மேல அருள் இருந்தா அப்படின்றாரு, அடியேன்றாரு, நான் இங்க வேலை பார்க்கறதுக்கு தான் யா இருக்கிறேன், உங்களை மாதிரி ஆளுக்கு சேவை செய்ய தான் யா இருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஏன் தம்பியை கேளு, அக்காவை கேளு, அண்ணனை கேளு, அப்பா என்ன செய்கிறாரு, அம்மா என்ன செய்கிறாரு, என் மனைவி என்ன செய்கிறார், அது ஒரு குடும்பம் இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குடும்பம், இது என் குடும்பம், இது இறை குடும்பம், இது கர்த்தருடைய குடும்பம், கிறிஸ்து இந்த குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறார் என்று யோசிச்சு பார்ப்போம். சரின்னு சொல்லிட்டு கடந்து போகாதீங்க, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், ஏன்னா வனாந்தரத்தில் வரவங்களுக்கு தண்ணி கட்டாயம் தேவை. அடுத்து சொல்கிறாரு, நடந்து வந்து கால் சோர்வாயிருக்கும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கால் கழுவ தண்ணி தரேன். வறட்சியில் இன்னும் கொஞ்சம் அவங்க நடக்க முடியாமல் டயர்டாயிருவாங்கல்ல, என்ன சிந்தனை பாருங்களேன். தேவையறிந்து அவர்கள் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்தேசு நமக்காக மரித்ததினாலே பரலோக பிதா நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று ரோமாபுரி கிறிஸ்தவர்களுக்கு பவுல் சொன்னதை இந்த இடத்துல நினைவு கூர்ந்து பார்ப்போம். நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம கேட்க அறியாத பொழுதே பிதாவினுடைய திட்டம் இயேசுவை நமக்கு அனுப்பினதை போல இவர்கள் கேட்காத பொழுதே ஆபிரகாம் அவர்களுக்கு செய்தார் பாருங்களேன். தண்ணீர் கொடுத்து கால் கழுவ சொல்றாரு, அடுத்து சொல்றாரு தண்ணியை குடிச்சிடலாம் காலையும் கழுவிடலாம் ஐயா, நீ ஓய்வெடுத்தினா இன்னும் கொஞ்சம் நடக்கலாம்ல. அவர்களுக்காக இவர் சிந்திக்கிறார், சபையிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் சிந்திப்போம், விதவைகளுக்காக நாம் சிந்திப்போம், ஏழைகளுக்காக நாம் சிந்திப்போம், குறைவுள்ளவர்களுக்காக நாம் சிந்திப்போம். இறைப்பணி செய்துவிட்டு பசியோடும் பட்டினியோடும் இருக்கிற எத்தனையோ தேவனுடைய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி யோசித்து பார்ப்போம். மறந்து போய்விட வேண்டாம். என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே பழைய நினைவுகள் எல்லாம் இப்பொழுது வருகிறது. எத்தனையோ கடினமான கொடுமையான காலங்கள் கடந்து வந்த பொழுது தானாக தேடி வந்து இது உனக்கு தேவையா என்று கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தின மக்களை நினைத்து பார்க்கிறேன். இந்த வேளையில் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாது, யாரையும் தெரியாது, அப்படி ஒரு பழக்கம் இல்லாமல் இருந்த பொழுது ஆச்சரியமாக நடந்தது. அது யாராலே என்றால் ஈகையின் குணம் படைத்த ஆபிரகாமின் சந்ததியாலே இது ஆனது என்று நினைக்கும் பொழுது ஆனந்தமாக ஆச்சரியமாக இருக்கிறது. மன்னிக்கும், ஒரே குறிப்பில் ரொம்ப நேரம் இருந்துட்டேன், பட் இருந்தால் ரொம்ப அவசியமானது. அப்புறம் மரத்தடியில் சாஞ்சுக்குங்கன்றாரு. இதுக்கு பின்னாடி என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, எபிரேயர் 13:2, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. ஆபிரகாமின் குடும்பமும் நம்முடைய குடும்பமும் ஒப்பிட்டு பார்க்க இந்த பாடம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதையும் அறிந்திருக்கிறேன் என்றார். என்ன நேர்த்தியான தெய்வீக குடும்பம், இறை குடும்பம், பரம பிதாவினுடைய புத்திரர்கள் என்ற குடும்பம் பாருங்களேன். ஏன் இந்த ஆபிரகாம தேவன் நேசித்தார், நண்பன்னு சொன்னார். நண்பன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்க இல்லையா, இவருக்கு பிடிச்சதே அவருக்கு பிடிக்கும், இவரை மாதிரியே அவர் பேசுவார், இவங்கள மாதிரியே அவங்க உடுத்துவாங்க, இவங்கள மாதிரியே அவங்க இருப்பாங்க, அவங்க தானே நண்பர். நீங்கள் கவனிச்சிங்களா, கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, அதுக்கு பின்வர்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இதைத்தான் ஒவ்வொரு குடும்பத்தின் தகப்பனும் இதை செய்ய வேண்டும். பைபிளை படிக்கிறப்ப உபாகமத்தில் இப்படி வருது, அது கர்த்தர் சொன்ன காரியங்கள் இப்படி வருகிறது. என்ன அப்படின்னா, நீ நிற்கும் போதும் நடக்கும் போதும் வெளியில் போகிறப்பையும் வர்றப்பையும் படுக்கும் பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் உன் வீட்டு நிலைக்கால்களிலும் உன் வீட்டில் உன் கண்ணு படுற இடத்தெல்லாம் வெளியிலையும் உள்ளேயும் எங்கு பார்த்தாலும் பயணத்தின் போதும் சரி வசனங்களை உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இரு, இவைகள் உனக்கு ஞாபகக்குறியாக இருக்கட்டும்,
அப்படின்னு சொல்லப்பட்டதல்லவா, அதை நிறைவேற்றின ஒரு தகப்பன் பாருங்க. அதில் என்ன அழகாக சொல்கிறார் தெரியுமா, பைபிள் கதை சொன்னார் அப்படின்னு இல்லை. நம்ம எல்லாருமே பைபிள் கதை சொல்ல பார்க்குறோம். தயவுசெய்து பைபிள் கதைன்னு சொல்ல வேணாம். டோன்ட் சே த பைபிள் ஸ்டோரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் த பைபிள், வேதாகம நிகழ்வுகள் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். சரி, என்னன்னா என்ன சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, நீதியையும் நியாயத்தையும் செய்து. பிள்ளைகளுக்கு நீதியை செய்ய சொல்கிறாரு, நியாயம் செய்ய சொல்கிறாரு. நீதி என்பது கடவுளுடைய காரியம், நியாயம் என்பது நாம் பிறரிடத்துல நடப்பது. நமக்கு ஒன்று மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒன்று மாதிரி மாற்றி நடப்பதல்ல. சபையிலே நான் ஒரு தப்பு பண்ணிட்டா என்னை நான் ஒரு மாதிரி, என் குடும்பத்தை ஒரு மாதிரி ஏற்றிக்குவேன், இதே அடுத்தவங்க செஞ்சால் ஒரு மாதிரி பேசுவேன், இதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வருவோம், வீட்டில் மற்றவங்களை சொல்கிறப்ப நீ இப்படி இருன்னு சொல்லுவோம், அதே நம்மகிட்ட பலவீனம் வரப்போ மாறி நடப்போம். அப்போ நீதி என்பது கர்த்தருடைய வசனத்தின்படியான வாழ்க்கையும், நியாயம் என்பது பிறரோடு நடந்து கொள்கிற காரியத்தையும் அழகாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிட்டார். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆதியாகமம் 24:2 அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்துகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல், நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொலையின் கீழ் வை என்றான். ஒரு அருமையான இறை குடும்பம், தெய்வ பக்தி நிறைந்த குடும்பம், தெய்வ பயபக்தி உள்ள ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம், இயேசுவை நம்புகிற பிதாவை நம்புகிற குடும்பம், அல்லது கடவுள் பக்தி உள்ள ஒரு குடும்பம், ஆபிரகாமனுடைய குடும்பம். அதை பார்க்குறப்ப தன்னுடைய சந்ததியினுடைய திருமண உறவை பற்றிய காரியத்தில் தெய்வ நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களோட உறவு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சில பேர் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும் பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தீர்மானம் பண்ணுவாங்க. ஆனால் ஆபிரகாம் தன் சந்ததிக்கு சொல்லிக் கொடுப்பது, சரியான இடத்திலே பிள்ளைகளுடைய திருமணம் அமைந்து வந்தால்தான் இறை பக்தி குடும்பத்திலே நிறைந்திருக்கும் என்பதை அவர் அடையாளப்படுத்துகிறார். ஆதியாகமம் 12:8-10 பின்பு அவன் அவிடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே தியானம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் குடியார்ந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். கடைசியாக பிரியமானவர்களே, ஒரு இறை நம்பிக்கை உள்ள குடும்பம், கர்த்தர் மீது நம்பிக்கை பெற்றுள்ள ஒரு குடும்பம், கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ்கின்ற ஒரு குடும்பம், எச்சரிப்பை கவனிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் குடும்பத்திற்கு மாபெரும் எச்சரிக்கை வருகிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான். எந்த தொழிலும் செய்யுங்க, என்ன படிப்பும் படிங்க, எவ்வளோ பெரிய காரியங்களையும் சாதிங்க, கர்த்தருடைய நாள் தொழுகைக்கும் வாரத்தின் இடைப்பட்ட நாள் பைபிள் ஸ்டடிக்கும் போக முடியாத அளவுக்கு ஒரு வேலையோ ஒரு படிப்போ என்பது கர்த்தருடைய நாமத்தில் தயவோடு சொல்லுகிறேன், மன்னிச்சு கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்வதும் புறக்கணிக்கிறது உங்கள் கையில் இருக்கிறது. பலிபடுத்தி கட்டி தொழுது கொண்ட பொழுது அவன் இருந்த நிலைமைக்கும் அதை விட்டு இன்னும் தூரம் போன பொழுது தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. பூமிக்குரிய எந்த கஷ்டமும் நமக்கு வராதுங்க, பூமிக்குரிய எந்த கஷ்டமும் வராது. நம் ஆன்மா காஞ்சு போக ஆரம்பிக்கும். அதனால தான் வாழ்த்துறப்ப சொல்கிறாரு யோவான், அவ்வளவு அருமையானவர் சொல்கிறாரு, பிரியமானவனே உன் ஆன்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நன்றாக இரு, ஆரோக்கியமாக இரு, செழிப்பாக இரு, விருத்தி அட. இன்னைக்கு உலகத்தாரை போல கணக்கு வைத்து கொண்டு வாழ்கிறோமா, அல்லது ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறதா? நம்முடைய வீடுகளிலே காலையிலும் இரவிலும் குடும்ப ஜபம் இருக்கிறதா? குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. தொழுகையை தவறவிடுகிற வாழ்க்கை வறட்சிக்கும் அழிவுக்கும் வழிநடத்தி கொண்டு போகும். வேத ஆராய்ச்சியில் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை நம் ஆத்துமாவை வறண்டு போக வைக்கும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அல்லவா, ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் அவர் மூலமாய் நமக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமின் வீடு என்பது தேவையில்லாததை அகற்றிய வீடு,
எல்லாம் செய்ய ஆயத்தமாயிருந்த வீடு, இசைவாய் இருக்கிற வீடு, ஈகையின் வீடு, கர்த்தருடைய வார்த்தையை நீதியின் நியாயத்தையும் உபதேசிக்கிற வீடு, தெளிவான எதிர்காலத்தை பற்றிய உறுதியான காரியங்களில் ஊன்ற கட்டப்பட்ட வீடு, தேவனை விட்டு விலகும் பொழுது பஞ்சமும் அழிவும் வரும் என்ற எச்சரிக்கையின் வீடாக இருக்கிறது. யோசித்து பார்ப்போம், முடிவெடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையின்படியாக இல்லமாக உங்களுடைய இல்லம், நம்முடைய இல்லம் தலைமுறை தலைமுறைக்கு ஆபிரகாமை போல முயற்சி செய்ய உதவி செய்வதாக. ஆமென். அன்பானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட சிறிலிருந்து உங்களுக்கான கேள்விதான், ஆபிரகாமின் குடும்பத்தை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன? கேள்வி மறுபடியும் சொல்லுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமின் குடும்பத்தை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன? இந்த கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாம் வல்ல தேவன் அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ எடுக்கிற, நம்முடைய குடும்பங்களை அவ்வாறாகவே உருவாக்கி கொள்ள நாம் எடுக்கிற எல்லாவித முயற்சியிலும் நமக்கு கிருபையும் ஒத்தாசையும் தந்தருவாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, இரக்கமும் கிருபையும் கருணையும் உள்ளவரே, ஆபிரகாமின் குடும்பத்தை பற்றி நாங்கள் படிக்க நீர் பாராட்டின தயவுக்கா நன்றி. எங்களுடைய குடும்பத்தையும் ஒப்பிட்டு எங்களுடைய குடும்பமும் ஆபிரகாமியுடைய குடும்பத்தைப் போல உமக்கு பிரியமான, பரிசுத்தமான, உம்மை நேசிக்கின்ற, உமக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு குடும்பமாக இருக்க நீர் கருணை செய்யும்படியாக நாங்கள் நிச்சயிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே நாங்கள் அவ்வாறாக உதவி செய்யுங்க. நிறைய குடும்பங்கள் தகப்பனே முன்மாதிரி இழந்திருக்கிறது, நிறைய குடும்பங்கள் சிதைந்திருக்கிறது, நிறைய குடும்பங்கள் உடைந்திருக்கிறது. காரணம் இந்த உலகத்தினுடைய செல்வாக்கும் பாவங்களும் தகப்பனே. அவைகளுக்கு எங்களை நாங்களே விலக்கி பாதுகாக்கும் பொழுது எங்களுடைய குடும்பம் இசைவாய் இணைவாய் உமக்கு பிரியமாய் இருக்கும் என்று இன்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த வார்த்தையில கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் எல்லா குடும்பங்களையும் சமாதானத்தையும் நிம்மதியும் ஆறுதலையும் பரிசுத்தத்தையும் உங்களுக்கு பயப்படுற பயத்தையும் தந்து ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாவித குடும்பங்களிலிருந்து தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் இற்று எல்லாரும் வெளியே வர நீங்கள் அருள் புரியுங்க தகப்பனே. எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம். நீங்கள் ஒருவரே மையப்படுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு அர்ப்பணித்து எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். உதவி செய்ய நல்ல பிதாவே. ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241 4421, 9244341 4431. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241 4421 மற்றும் 9244341 4431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.